கொள்கை பரப்பு செயலாளர் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் கூடியிருக்கிற நாம் தமிழர் சொந்தங்களின் தம்பி தங்கைகளிலே தம்பிகள் கோணார் வீட்டு தம்பிகள் நாடார் வீட்டு தம்பிகள் வன்னியர் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் ரெட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் கூடியிருக்கிற தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் கள்ளர் வீட்டு தம்பிகள் பல்லர் வீட்டு தம்பிகள் பறையர் வீட்டு தம்பிகள் படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் ஏன் இந்த தம்பிகளெல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை என நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் என்றால் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் எல்லாரும் ஆளை ஏத்திட்டு வருவான் அவர் கட்சி தலைவர் கூட்டத்துக்கு கோழி பிரியாணி குவாட் முன்னூறு ரூபாய் பணம் கூட்டிட்டு வருவான் எவனாவது ஒருத்தனாவது பத்து பைசா வாங்கிட்டு வந்து மகளிருக்கு மகளிருக்கு இடம் இல்லைன்னு மறுபடியும் நாற்காலிகளை வர வைத்து அமரக்கூடிய மகளிர் உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீ தான் சாதி இல்லைன்னு சொல்றியப்பா எல்லாரும் தமிழ் தேசினத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டேல அப்புறம் எதுக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்குன்னு உனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நுனையும் இந்த வேற்று இனத்தானுக்கெல்லாம் ஏன் அல்லைய பிடிக்குது தெரியுமா இந்த குடிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள இனவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு இருக்கு இங்க குடிவாரி கணக்கு எடுக்கும் போது தெலுங்கர் யாரு கன்னடர் யாரு மலையாளி யாரு எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிருங்கிறது இவனுக்கு இப்ப அடி வயிற்றுல புளிய கரைக்கிறது இன்னொரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்றான் வேற்று இனத்தான் சொல்றான் எதுக்குப்பா சாதி இல்லைன்னு சொல்றீங்க பாரதியார் சொல்லியிருக்கிறாரு சாதிகள் அடி பாப்பான்னு அதையெல்லாம் வரவேற்கிற நீங்கள் எதற்காக சாதி சாதி தான் இல்லையே அப்படின்னு சொல்ற அப்படி சொல்றியா அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லு அப்ப இங்க சாதி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஏன் பூநூல் போட்ட வேண்டாம் மணியாட்டனும் இல்லாம எல்லா பேரையும் கருவறைக்குள்ள மணியாட்ட சொல்லு சொன்னேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல எல்லாரும் வெளியே வரைக்கும் கோனார் கொஞ்சம் நாளைக்கு அடிக்கட்டும் சாணார் கொஞ்சம் நாளைக்கு அடிக்கட்டும் கோயிலுக்குள்ளி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் இன்றைக்கு இருக்குதா இல்லையா உயர்ந்த சாதி இடத்துக்குள்ள அவங்க தெருக்குள்ள தாழ்ந்த சாதிக்காரே செருப்பு போட்டு நடந்து போக கூடாதுங்கிறது இன்னைக்கு இருக்குதா இல்லையா அதை ஒழிச்சு காட்டு நான் கேட்கல கணக்கெடுப்ப நாங்க கேட்கல உயிரற்ற பிணத்தை கூட ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்குள்ள அந்த தெருவுக்குள்ள கொண்டு போக கூடாதுங்கிறது இன்றைக்கு இருக்குதா இல்லையா அதையெல்லாம் நீக்கிட்டு பேசு நான் இந்த கணக்கெடுப்ப நான் கேட்கல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளையிட்ட படிக்கிற பிள்ளைய கிட்ட சாதிகள் இல்லேனி பாப்பான்னு சொல்லி கொடுத்த அதே ஆசிரியர் சாதி என்னைக்கு ஒழுகுதோ அன்னைக்கு நாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்த கணக்கெடுப்பு யாரு பிரிட்டிஷ்கார எடுத்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எடுத்த கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் எவனும் எடுக்கல கமிஷன்னா மண்டல் கமிஷன் எல்லா கமிஷனும் போட்டாங்க ஆனால் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எடுக்கல ஆனால் ஆண்டு வரை கணக்கெடுப்பு எடுத்ததா சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம் ஆனால் மத்திய அரசு அதை வெளியிடல அதுக்கு என்ன காரணம் சொல்றான் சாதிவாரி கணக்கெடுத்தப்ப அதுல எட்டு கோடி பிழை இருக்குதா தவறு இருக்குதா எட்டு புல இல்ல எட்டு கோடி புலைகள் இருக்குதான் தமிழ்நாடு அரசு எடுத்த கணக்குல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தவறுகள் வெளியிடல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாதி வாரியாகவும் மதம் வாரியாகவும் கணக்கெடுப்பு எடுத்தது சட்டத்துக்கு புறம்பானது சொல்லி அதையும் வெளியிடல ஒரு சாதாரண புள்ளியல் விவரம் எடுக்கிறதுல எட்டு கோடி பிள்ளைகள் அதற்காக அப்படி விட்டுட்டு போயிடுறதா ஆதார் கார்டு எத்தனையோ பிள்ளை செஞ்சீங்க என்னுடைய ஆதார் கார்டுல என்னுடைய மனைவி பேரு அப்படின்னு போட்டு என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரமாவுடைய பேர் இருந்துச்சு என் வீட்டு எழுத்த வீட்டுக்காரமாவுக்கு அவர் புருஷனுடைய கணவர்னு போட்டு அவர் புகைப்படமே வேறையா இருந்துச்சு புகைப்படமே வேறையா இருந்துச்சு அந்த தவறையெல்லாம் திருத்திட்டு இன்னைக்கு இந்த ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் தினி அதுல கொண்டு பித்தினி கேஸ்ல கொண்டு பித்தினி கரண்ட் புள்ள கொண்டு என எல்லாத்திலும் எனச்சு கடைசியில நீ கொண்டு போய் மயான வரைக்கும் எனக்க சொன்னேல மயான வரைக்கும் எனக்க சொன்னேல அதே மாதிரி ஒரு முறையை கொண்டு வா ஆதாரில் நீ எவ்வளவு ஆர்வம் காட்டின அது மாதிரி ஒரு ஆர்வத்தை காட்டு ஓ சாதி சான்றிதழை கொண்டு வந்து ஆதாரோட இணைன்னு சொல்லு ஈஸியா புள்ளி விவரம் கிடைச்சிருமில்ல உனக்கு இதுல என்ன உனக்கு கஷ்டம் இது உனக்கு என்ன கஷ்டம் முடியலையா நாம் தமிழர் கட்சி கிட்ட அதை ஒப்பட நாங்க குடிவாரி கணக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் இதை விட எளிய முறை வேற என்ன இருக்க முடியும் வேற ஒண்ணு வேணாம் இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பா அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் டிக்கெட் வச்சிருக்கான் அவன் வச்சிருக்கான் சாதி பட்டியல் வச்சிருக்கான் ஒவ்வொரு சாதியில எத்தனை பேர் இருக்கு நான் சொல்லுவான் கேட்டு வாங்கிக்க கேட்டு வாங்கிக்கோ ஆந்திரால தனியார் கம்பெனிகள்ல கூட இடஒதுக்கீடுதான்

ஐநூறு கோடி செலவழித்து இன்றைக்கு அங்க வந்து சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்கிறாங்க அது மாதிரி ஒரு துளிச்சல் இங்க இருக்கக்கூடிய விடியல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு ஸ்டாலினுடைய அரசுக்கு இருக்குமா பணமா இல்ல ஐநூறு கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க பீகார்ல நீ ஒரு எண்ணூறு கோடி கூட வச்சுக்கோ பணம் இல்லையா உங்ககிட்ட பணம் ஒரு நாங்க ஒரு சூத்திரம் சொல்றோம் இந்த குடிக்க வைக்கிற பணம் அந்த குடிகாரம் பார்த்து பணம் குடிகாரங்கள் இருக்கிறனால உனக்கு ஒரு பணம் வருது பாரு அந்த குடிகாரனால வந்தக்கூடிய பணத்தை வச்சு இந்த குடிவாரி கணக்கு எடுத்துரு வேற என்ன வேணும் பொருளாதாரத்தை நாங்க சரி செஞ்சு தர்றோம் உனக்கு உனக்கு எப்படி இதை சரி செஞ்சு தரணும்னு நாங்களே சொல்றோம் அப்படியே அப்ப எந்த ரூபத்திலையும் நீ எடுக்க கூடாதுங்கிறதுல முடிவா இருக்க ஏனென்றால் குடிவாரி கணக்கெடுப்புக்கு உள்ளே அதற்கு உள்ளுக்குள்ளே இனவாரி கணக்கெடுப்பு வந்துடும் அப்படிங்கிற அச்சம்தான் உனக்கு அந்த அச்சத்தை நாங்கள் நீ போக்கல அப்படின்னா நாங்கள் வர்ற காலத்துல முதல் முறையா அதை நாங்கள் போக்கி எடுப்போம் குடிவாரி கணக்கெடுப்பு என்பது குடிவாரி கணக்குக்குள் இருக்கக்கூடிய இனவாரி கணக்கெடுப்பு தான் ஆகவே நாம் இதை விடவே கூடாது இறுதி வரை நின்று இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்ற வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்